வந்து மதனோட வைஃப் பேசுறேன் என்னோட ஹஸ்பண்ட் மேல நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அத கிளாரிஃபை பண்றதுக்காக மட்டும் தான் நான் இங்க பேசுறேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஜெயில்ல இருக்கிறதுனால அவரால கிளாரிஃபை பண்ண முடியாது அந்த இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் ஆன் பண்ணும் பீப்பிள்காக ஏன்னா நெகட்டிவிட்டி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அவர் மேல அதுக்காக தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா பப்ஜி பேண்ட் கேம் அவர் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அவர் விளையாண்டது சைனீஸ் வேர்ஷன் இல்லை சைனீஸ் வேர்ஷன் தான் இந்தியாவில் பேண்ட் அவர் விளையாடுறது கொரியன் வேர்ஷன் இட் இஸ் நாட் பேண்ட் இன் இந்தியா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் பாயிண்ட் ஐ ஹாவ் டு டெல் யூ அண்ட் செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க 159 கேஸ் 200 கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னோட லாயர் மூலமாக நாங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டோம் தரவா இட் இஸ் பீன் ஃபைல்டு பை 4 பீப்புள் 4 பேர் தான் இதை மறுபடியும் வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து ஆன்லைன் மூலமாக கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க இது எங்களுக்கு தெரிய வந்தது பட் வந்து போலீஸ் மூலமாக இந்த தரப்பில் யார் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கல பட் எங்கள் மூலமாக லைக் இவர் வந்து ஃபுல்லாக பேண்டு கேம் விளையாடுறாரு அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுறது நெகட்டிவிட்டிக்காக தான் வந்து நான் பேசிகிட்ருக்கேன் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா ரெண்டு பங்களா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் ரெண்டு பங்களா இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு காமிங்க அவர் வந்து 3 இயர்ஸாக யூடியூப் சேனல் நடத்திட்டு வராது மதன் அப்படிங்கிற கேம் விளையாண்டுருக்காரு லைக் மதன் சேனலில் பப்ஜி கேம் விளையாண்டுருக்காரு ஓகேவா அவர் வந்து இது வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட வாங்கினதில்லை கடந்த 10 இயர்ஸாக எந்த ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் வாங்கினதில்லை செகண்ட் ஃபோர்த் பாயிண்ட் நாங்கள் வந்து ரெண்டு கார் வச்சுருக்கோம் சொகுசு கார் அப்படின்னு சொல்லி நிறையா இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு சொகுசு கார் அப்படிங்கிறத நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதில்லை அது அவர் பேர்லேயும் இல்லை என் பேர்லேயும் இல்லை ஸோ அதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவர் வச்சுருக்கிறது ஒரே ஒரு கார் தான் ஆடி A6 ஓகே ஆடி A6 கார் மட்டும்தான் அவர் வச்சுருக்காரு சொகுசு கார் அப்படிங்கிறதே எங்கள் கிட்டே இல்லை நாங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் நாங்கள் இருக்கிறது ஓன் ஹவுஸ் கூட இல்லை இப்போது அவரோட இன்கம் பற்றி நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா அவரோட இன்கம் மொத்தமாக அவர் 20 hours ஒர்க் பண்ணுறாரு ஒரு நாளைக்கு 20 hours ஒர்க் பண்ணுறாரு 24 hoursில் 4 hours தான் ரெஸ்ட் எடுக்கிறாரு அது மூலமாக வியூவர்ஸ் மூலமாகவும் சூப்பர் சாட்ஸ் மூலமாகவும் மட்டும்தான் அவருக்கு இன்கம் வருதே தவிர வேறு எந்த வழியாகவும் எங்களுக்கு இன்கம் இல்லை இப்போது அவரோட பப்ஜி சேனலை வந்து பேன் பண்ணிட்டாங்க லைக் பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ அவரால் எதுவுமே பண்ண முடியாது என்னோட பேங்க் அக்கௌண்ட் அண்ட் என்னோட டெபிட் கார்டு ஃபுல்லாக இப்போ போலீஸ் கிட்ட தான் இருக்குது எங்களோட வாழ்வாதாரம் இதனால் வந்து அஃபெக்ட் ஆகுது இப்போ வந்து எங்களோட ஹவுஸ் கீ எல்லாமே வந்து போலீஸ்கிட்ட தான் இருக்குது 8 months பேபி நான் வச்சுருக்கேன் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்க 8 months பேபியோட தான் நான் போனேன் அங்கே போனவுடனே நான் சொல்கிறத வந்து அவங்க லிசன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல பட் வித்தவுட் எனி ப்ரூஃப் என்னோட பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணுறாரு அவரோட யூடியூப் சேனலுக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அது ஒன்று தான் நான் வந்து பப்ஜியில் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லி என்னை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நான் வந்து பப்ஜி கேம் இது வரைக்கும் விளையாண்டதில்லை என்னோடய வாய்ஸ் அவரோட வீடியோவில் வந்ததும் இல்லை ஏன்னா நிறையா பேர் சொல்கிறாங்க இது பப்ஜி மதன் ஒய்ஃபோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் அவரோட லைவில் பேசினதே இல்லை என்னோடய வாய்ஸ் அது இல்லை அப்படி இருந்துச்சுன்னா ப்ரூவ் பண்ணி காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் இது வரைக்கும் அந்த 200 கேஸ் மூலமாக இப்போ குண்டாஸ் போட்டதா இன்றைக்கி ஆக்சுவலி நான் கமிஷனர் ஆஃபீஸ் எதுக்கு வந்தேன்னா கமிஷனரை டைரெக்டாக பார்த்து இந்த மாதிரி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க லைக் இந்த மாதிரி 200 கேஸ்ன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த 200 கேஸ் யாருன்னு கரெக்டாக சொன்னீங்களா நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன் பட் அதுக்கு முன்னாடி குண்டாஸ் போட்டதாக சொல்கிறாங்க குண்டாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கரெக்டான கேஸே இல்லாமல் எப்படி குண்டாஸ் போட்டாங்கன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல பிகாஸ் 4 பேர் மறுபடியும் 200 கேஸ் ஃபைல் பண்ணி இதை இப்படி குண்டாஸ் போட்டால் இது வந்து லீகலாக நாங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை பட் போலீஸ் வந்து அவங்க சைடில் அந்த கேஸ் ஃபைல் பண்ணது யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் இப்போ வந்து பணம் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அவர் பணம் நான் வந்து அவர்கிட்ட பணம் வாங்கினோ இல்லை என்னோட பணத்தை அவர் ஏமாற்றிட்டாருனோ யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை இது ஜென்ரலைஸ்டாக 4 பேர் ஏமாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க அதுக்கான ப்ரூஃப்ஸ் காமிக்க சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் அதை நாங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கிறோம் பட் இது வரைக்கும் அவர் பண்ணாருங்கிறாங்க பட் பண்ணதுக்கான ப்ரூஃப்ஸ் இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு கிடைச்சதில்ல ப்ரூஃபே இல்லாமல் கேஸ் மட்டும் 200 கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் அதுக்கான ப்ரூஃப்ஸ் ஒரு ப்ரூஃப் கூட இது வரைக்கும் என்னோடய லாயர் மூலமாக நான் மூவ் பண்ணதில்லை ஒரு ப்ரூஃப் கூட கிடைச்சதில்ல ஸோ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இது வந்து நாங்கள் வந்து எங்கள் லாயர் மூலமாக அந்த வாய்ஸை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் அதில் எல்லா யாராவது ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி இந்த 4 பேரை வச்சு ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன் மூலமாக ட்ரிகர் பண்ணி அவரை வேணும்னே பேச வச்சு அவரை பண்ணணும்னு நினச்சி பிளான் பண்ணி பண்ணுறாங்க அவங்க இது நாங்கள் சொல்கிறோம் அதில் பல இதை சித்தரிக்கப்பட்டவை
பல பல வாய்ஸ் வந்து இதுல நாங்க பார்த்ததுல சித்தரிக்கப்பட்டவை மறுபடியும் மறுபடியும் ஒரே வீடியோவை போட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அவரே பேசினது வந்து இப்ப அந்த நாலு பேர் ட்ரிகர் பண்ணி பேச வெச்சிட்டு இருக்காங்க அந்த நாலு பேர் மூலமாவே கேஸ் பண்ணுங்களா கேஸ் ஃபைல் பண்ணுங்களா அதுதான் என்னோடது அவரே பேசினாருனா அது நாங்க அத நாங்க பேக் எண்ட் மூலமா நாங்க அவரோட வாய்ஸ் தானா அப்படி நாங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் செக் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இந்த நாலு பேர் வந்து சார் நீங்க ட்ரிகர் பண்ணி விட்டுறீங்க அப்புறம் அவங்க பேசினா இல்ல நீங்க ட்ரிகர் பண்ணிறீங்க அதுக்கு அப்புறம் பேசினாத மட்டும் நீங்க கேக்குறீங்க அந்த நாலு பேரியும் நீங்க கேட்கணும் இல்லையா அந்த நாலு பேர் ட்ரிகர் பண்றவங்க நீங்க இதே क्वेश्चन கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் வீடியோ இருக்கு யாரு ஓபன்டியனா இருந்துச்சு இப்பதான் முடிஞ்சிருக்காங்க ஓகே எல்லா வீடியோலயுமே மதனோட குரல்ல ஒரு ஆபாசமா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சேனல்ல வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இப்படி ஆபாசமா பேசுவாங்க சரி ஓகே அதே கமெண்ட் செக்ஷன் நீங்க பாருங்க அதே வீடியோல இருக்கிற கமெண்ட் செக்ஷனும் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஓகேன்னு நான் சொல்லுவேன் கமெண்ட் செக்ஷன்ல ஆக்சுவலி சாட் மட்டும் தான் பண்ண முடியும் அவங்களோட வாய்ஸ் வெளியே வராது அவங்க சாட் செக்ஷன் பாத்தீங்கன்னா அவங்க அதே வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்களா இல்லையா நீங்க பார்த்துட்டு பேசுனீங்கன்னா ஓகே ஐ வில் அக்செப்ட் நாங்க வந்து ஆடியோல தான் சொல்றோம் ஆடியோல அவர் பேசுறாரல அதான் கேக்குறோம் வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி ஆபாசமா பேசி வர ஆடியோ சரி இந்த நாலு பேர் இப்ப ட்ரிகர் பண்ணி பேச விடுறாங்க இல்லையா ட்ரிகர் பண்ணி பேச விட்டு ஓகே ட்ரிகர் பண்ண வீடியோ இல்ல அவங்க பிளான் பண்ணி இது பண்றவங்க தான் நான் சொல்றேன் அதே ஒரு கேம் விளையாடும் போது ஓகே ஆபாசமா தான் பேசுறாரு எல்லா வீடியோலயும் ஆபாசமா தான் பேசுறாரு உங்களுக்கு சொகுசு கார் இருக்கீங்க ஆமா ஆர் 8 சொகுசு கார் கிடையாதா ஆர் 8 இருக்குன்னு ஆடி ஏ 6 நான் இப்ப சொன்னது கேட்டிங்களா எனக்கு தெரியல ஆடி ஏ 6 மட்டும் தான் என்னோட நேம்ல இருக்கு ஆடி ஆர் 8 எங்க கார் இல்ல ஆடி கார் சொகுசு கார் கிடையாதா வீட் எங்க வீட்டுக்கு முன்னாடி எந்த கார் இருந்தாலும் எங்க கார்னு சொல்லிட முடியுமா நீங்க போட்டோ எடுத்து போட்றீங்க மேம் போட்டோ எடுத்து போட்றீங்க அதான் சொல்றேன் வீட்டுக்கு முன்னாடி எந்த கார் நின்னாலும் அது நாலஞ்சு லொகேஷன்ல தான் போட்றீங்க வீட்டுக்கு வெளிய இருக்குது நீங்க எடுத்து ஓகே அது வந்து எங்க கார்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க என்ன கார் வாங்கணும்னா கார் வாங்கணும்னா எங்களோட ஆதார் கார்டு ஏதாவது கொடுத்து நாங்க ப்ரூவ் பண்ணி லைக் ரெஜிஸ்டர் பண்ணி தான கார் வாங்க முடியும் அதுக்கான ப்ரூஃப்ஸ் கிடைச்சதுன்னா நாங்க அதுக்கான பதில் சொல்லுவோம் ரிமூவ் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ரெண்டு கார்கள் உங்களுடைய இல்லைன்றீங்களா ஆடி ஏ 6 மட்டும் தான் நாங்க அவர் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் இந்த 3 இயர்ஸ்ல வாங்குனது ஆடி ஆர் 8 எங்க கார் இல்ல இது அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்ததா நீங்க காமிங்க இல்ல போ அந்த பேஜ் நடத்துறது ரெண்டு பேஜுமே நீங்க தான் அட்மின் சொல்றீங்களா மேடம் நான் யூடியூப் சேனல்ல நான் இன்வால்வ்டே இல்ல என்னோட பேங்க் அக்கவுண்ட் மட்டும் தான் லிங்க் யூடியூப் சேனல்ல என்னோட வாய்ஸோ இல்ல நான் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கேன் சொன்னீங்களா அதுக்கான ப்ரூஃப் காமிங்க போலீஸ் பிடிக்கிறோம் அததாங்க நானும் கேக்குறேன் அதே क्वेश्चन தான் என்னோட சைடுல இருந்தோ என்னோட சைடுல இருந்தோ அதேதான் என்னோட சைடுல இருந்தோ நான் கேக்குற क्वेश्चनும் அதேதான் என்னோட சைடுல நான் பேங்க் அக்கவுண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண என்னோட பேங்க் அக்கவுண்ட் அவர் யூஸ் பண்றாரு நான் PUBG கேம்லயோ எதுலயோ இன்வால்வ் ஆனது இல்ல நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா எனக்கு PUBG ல இன்வால்வ் ஆகற அளவுக்கு எனக்கு டைமும் இல்ல என்ன வர்க் பண்ணீங்க மேடம் நீங்க போட்டோல நீங்க என்ன வர்க் பண்ணீங்க மேடம் கேம்ல தட முடியாது அப்ப எப்படி உள்ள தள்ளாங்க அந்த அந்த क्वेश्चन என்னோட சார் ஒரு நிமிஷம் அவங்க சொல்றது கேட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க கேட்குற கொஸ்டின் கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க முதல்ல அவங்க தரப்புல என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நீங்க கேட்குற ஒரு ஒருத்தராக கேட்குற கொஸ்டின் கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க சார் ப்ளீஸ் ஓகே எல்லாரும் கொஸ்டின் கேட்குறீங்க அவர் பண்ற டொனேஷன் தப்புன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அதுக்கு யாரு சொன்னாங்க டொனேஷன் தப்புன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதுக்கான ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க அதே மாதிரி அவர் இல்லீகலா அமௌண்ட் வந்து அவருக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ரெவன்யூ எங்களுக்கு வரதே இல்லை அவருக்கு வந்த அமௌண்ட் எல்லாமே யூடியூப் மூலமா 3 இயர்ஸா அவரு பண்ணது மட்டும்தான் 20 hours அவர் லைவ் ஸ்ட்ரீம் போட்டு வந்த இன்கம் மட்டும்தான் ப்ளஸ் சூப்பர் சாட்ஸ் ஓகே எப்படி ஏர்ன் பண்ணாருனா யூடியூப் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணோம் கெட்ட வார்த்தையா பேசி ஏர்ன் பண்ணாருனா ஆபாசமா ஒரு கேஸ் வீடியோ இருக்கு ஓகே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதுனா ஓகேங்க ஓகேங்க அவர் பண்ற அவர் ஸ்ப்ரெட் பண்ண இது எப்படி நியாயப்படுது அப்ப சென்னை காவல்துறை வந்து வேறமே உங்க கணவரையும் உங்களை கைது பண்ணாங்க எந்த ஒரு இதுமே இல்ல வேணும்னே நான் சொல்ல அத நான் லீகலா ஃபேஸ் பண்ணிக்குவேன் இதுக்கு மேல நாங்க எல்லாமே லீகலா ஃபேஸ் பண்ணிக்குவோம் பட் அந்த 200 கேஸ் அப்படினு சொல்லி நிறைய டைம் போட்டுட்டு இருக்காங்க சோ 200 கேஸ் வந்து நாலே மெம்பர்ஸால மறுபடியும் மறுபடியும் ஃபைல் பண்ண கேஸ் மட்டும்தான் தட்ஸ் இட் நான் என்னோட சைடுல இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் थैंक यू